கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம் பூதவரக்ஷார்வக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சுடானனம் குங்குமரக்தவர்ணம் மகாமதிம் திவ்யமயூரவாகனம் ருத்ரஸ்ய சூர்ணம் சுரசஞ்ஞநாதம் குஹம் ஷடாகம் சரணம் பிரபத்யே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். நம்ம எத்தனையோ விஷயங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கோம். எல்லா சிரமங்களிலிருந்தும் நம்மளை ஒவ்வொரு தருணத்திலையும் இறைவன் மீட்டிருக்கிறார். அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்தும், இந்த COVID-19 கொரோனா வைரஸுடைய தாக்கத்திலிருந்தும் நிச்சயம் நம்ம வெளியில் வருவோம். நம்ம வாழ்க்கையில் ஒரு ஒளி தீபம் ஏற்றுறதுக்குண்டான ஒரு அற்புதமான நாள் கண்டிப்பாக கூடிய நாட்கள்லையே பிறக்கணும். நம் நாட்டு பிரதமர் இன்று இரவு 9:09 நம்ம வீட்டில் விளக்கேற்றுறது, அதே மாதிரி நம்மளுடைய டார்ச் லைட்டு இல்லை தீபத்தின் மூலமாக ஏற்றுறது, இதன் மூலமாக காண்பிக்கணும். நம்ம வாழ்க்கையில் நிச்சயமான நல்ல ஒளி பிறக்கணும், சக்தி கூடி வரணும். ஒரு தீபம் எப்படி ஆக்சிஜனை பியூரிஃபை பண்ணுறதோ அதே மாதிரி இந்த தீபம் கெட்டதை அழித்து நன்மையை பிறக்க இன்றைய தினத்தில் இதை நிச்சயம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுறவங்க வாழ்க்கையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எவ்வளோ சிரமப்படுறேன் ஆனால் எனக்கு பெரிய ரிசல்ட் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு நாள் இறைவன் இந்த உலகத்தை படைக்கிறார். படைக்கும் பொழுது ஃபஸ்ட்டு மிருகங்களுக்கெல்லாம் பார்த்துட்டேன்னா நிறத்தை கொடுக்குறார். அப்படி நிறத்தை எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பட்சிக்கு நிறத்தை கொடுக்குறார். ஒவ்வொரு பட்சியாக வருது, நிறத்தை வாங்கிக்கிறது போகிறது. தூரத்துலேருந்து ஒரு பட்சி வந்து ரொம்ப விடாது வருது, அதனால் முடியல. இருந்தாலும் நம்ம நிறத்தை வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு விடாது வந்துகிட்டே இருக்குது. இறைவனும் அந்த கலரை ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டுருக்க, முடிகிற தருணத்தில் கரெக்டாக இது முடியாத வந்து நிற்கிது. இன்னொன்று கடவுள் பார்க்குற அந்த இடத்துல அந்த நிறம் இல்லை. கடவுள்கிட்ட கேட்குது, நான் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு நிறம் பூசுங்க, எனக்கு நிறம் வேணும் அப்படின்னு சொன்னோடனே கடவுள் சொல்கிறார், இல்லைப்பா நிறம் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன். உடனே இந்த பட்சி சொல்லுது, எனக்கு அதெல்லாம் தெரியாது, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கடவுள் சொன்னால், சரி இதில் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது, இந்த நிறமெல்லாம் எடுத்து உனக்கு அடிக்கிறேன், இந்த நிறத்தை வேணால் நீ வைத்துக்கொள்ளுன்னொடனே மற்ற பட்சியெல்லாம் சிரிச்சுது. இதுக்கும் கொஞ்சம் வேதனையாக இருந்தது, இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் நமக்கு நல்லது செய்வார்னு ஏத்துண்டு காண்பிக்கிறது. இறைவன் ஒவ்வொரு கலராக அடிக்கிறாரு. அப்படி ஒரு 5 கலரை அடித்து இப்படி பார்க்கும்போது மற்ற பட்சியை விடுது ரொம்ப நன்னா இருக்குது, அதுதான் பஞ்சவர்ண கிளியாக இருந்துருக்கு. அதே மாதிரி உடனே இதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், 5 வர்ணங்கள் இதுக்கு கிடச்சிதுங்கிற ஒரு பெரிய ஆனந்தம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டப்பட்டுட்ருப்போம், மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, இருந்தாலும் நம்ம தைரியமாக ஜெயிச்சு காமிப்போங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். கைவிடவே விடாதீங்க, தளர விடவே விடாதீங்க, மனதை தைரியமாக வச்சுக்கோங்க. இறைவன் நிச்சயம் நல்ல பரிசு கொடுப்பார், எல்லாமும் மாற்றமடையும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான கருத்துக்களோடு இன்றைய தினம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 5/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 23 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம். பகல் 11:28 வரை பின்பு பூரம். இன்றைய திதி துவாதசி. மாலை 3:49 வரை பின்பு த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம். திருவோணம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்னைக்கு 11:28 வரைக்கும் மக நட்சத்திரம் இருக்கு, மகம் கேது பகவானுடைய நட்சத்திரம். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பூர நட்சத்திரம் ஆரம்பம். ஸோ கேது பகவான் வச்சு ஒரு பலன்கள் இருக்கும், அதே மாதிரி பூர நட்சத்திரத்துக்கு சுக்கர பகவான் வச்சு ஒரு பலன்கள் இருக்கு. வாமன துவாதசி மத்தியானம் 3 சொச்சம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னா த்ரயோதசி பிரதோஷம். தென்னாடுடைய சிவமே போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று, எந்நாட்டவர்க்கும் இறைவன்.
இறைவனை வேண்டின்றா எல்லா பாபங்களும் போகும், நோய் நொடிகள் தீரும், நன்மைகள் போகும், கெட்டதெல்லாம் அழிஞ்சும், நல்லது பிறக்கும். நன்மைகள் கொண்டு தரக்கூடியவர் பரமேஸ்வரர். பரமேஸ்வரரை வழிபட்டல்னா நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டு. இப்போ இடையில ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்க. அவங்க சொல்லும்போது, சார் உங்ககிட்ட வந்து நான் பார்த்துருந்தேன், நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு வந்திருந்தேன், நீங்கள் குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்குண்டான பிராயஸ்தங்கள்லாம் சொன்னேன், நாங்களும் பண்ணினோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே எங்களுக்கு இரட்டை குழந்தை ட்வின்ஸாக பிறந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார், பெரிய பாக்கியம். என் குழந்தைக்கு ஜாதகம் கணிக்கணும், நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாம் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் தான். இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பெரிய லாஸ் ஆகிட்டு திருச்செந்தூர் போய் அவருக்கு பிராயசித்தம் சத்துரு சம்மார திருசதி அவருக்கு பண்ண சொல்லியிருந்தோம். அவர் பண்ணதுக்கப்புறம் பெரிய மாற்றம். இப்போ அவர் மாதம் மாதம் நம்ம நடத்தக்கூடிய சத்துரு சம்மார திருசதி அவர் தான் பண்ணுறார். பெங்களூர்லேருந்து மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான இறைவனோட வழிபாடெல்லாம் இருக்குது. அந்த வழிபாடெல்லாம் நம்மளுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தனை செய்து இன்றைய தினம் எப்படி இருக்குது 12 ராசிக்குன்னு பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்கள், சாந்தமான நாள், கலைத்துறையில் இருக்கிறவ இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வகுக்கிறதா இருக்கும். புதிய விஷயத்தை பற்றிய சிந்தனை மனசுக்குள்ளே தோணும். மேஷராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் சில காரியம் நடக்கும், சில காரியம் நடக்காது. அந்த நடக்காதுங்கிற விஷயத்தை நினச்சிட்டே இருந்தால் நிச்சயம் நடக்க போகிறது கிடையாது. நடக்கிற விஷயத்தை யோசித்தா நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருந்துருக்கும். எல்லா காரியத்தையும் நகைச்சுவையாக எடுத்து போய் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷங்கள் கூடி வரும். இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பொருளாதாரம் மேம்படுறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவில் திடீர் பணவரவுகள் வரக்கூடிய கனவுகள் சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 4 நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுமையோடு சிந்திப்பேன். நிறைய விஷயங்களில் மற்றவாள்லாம் பார்த்து சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் லேட்டாக இருக்கார். ஆனால் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிதானமாருன்னு சொன்னவாள்லாம் எப்போ பார்த்தாலும் நிதானமாக யோசிக்கிறேன். அடிப்பட்டவனுக்கு தானே வாழ்க்கையில் என்னன்னு தெரியும். அடுத்தது என்ன, அடுத்தது என்னங்கிற யோசனை இனி வரக்கூடியதில் நம்ம வெற்றி அடைந்து ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது. அதனால் நிதானமாக தான் யோசிப்பேன். சொல்கிறவா சொல்லிட்டு போட்டோம். நிதானமாக சிந்தித்து நிறையா காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள், சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும், வெளியிலே போகிறதில்லை சார், மனோ அலைச்சல்கள் இருக்கும். மனதை விட்டு யார்ட்டையும் பேச முடியலையே, பகவான்கிட்ட பேசுங்க. ஏங்க அவ்வளோ படுறேன், தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தீராத வியாதி இருந்தவாளுக்கு குணமடையும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, அப்பப்போ ஓய்வுகள் கிடைக்காமல் இருந்துருக்கும். என்னப்பா அது, நாள் போகிறதே தெரிய மாட்டேங்குது. சில நேரம் நாள் போகவே மாட்டேங்குதுங்கிற எண்ணங்களும் மனசில் இருக்கும். நமக்கு உடம்பில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்ததுன்னு வைங்களேன், அதற்குண்டான சொல்யூஷன் தேடணும். பா, தலைவலிக்குது 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 தலைவலிக்குது, கையெனமோ கடைஞ்சுட்டே இருக்குது கடைஞ்சுட்டே இருக்குது. இதை 100 தடவை சொன்னால் வாளுக்கு அது பழகினும், தலைவலிக்குதுன்னா பாவம் தலைவலிக்குதா அப்படின்னு நினச்சி விட்டுடுவோம். அதனால் எந்த விஷயத்துக்கும் இருக்கோ அதுக்குண்டான சொல்யூஷன் தேடணும். பாரதியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார், மாம்பழம் சாப்பிட்டா வயிற்றை வலிக்க தான் செய்யும், காரணம் இல்லாமல் காரியம் இல்லைன்னு. கடகராசி என்பர்களுக்கு யதார்த்த உடல் உபாதைகள் இருக்கும், பெருசாக பயப்பட வேண்டாம். வீட்டிலிருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் பதவி உயர்வுகள் பண வருமானங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு
கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்கள் எல்லா காரியத்தையும் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவங்களுக்கு இன்றைய தினத்தில் அப்பப்போ பயங்கள் இருக்கும். திடீர்னு பார்த்தா ரொம்ப பாசிட்டிவாக யோசிப்பேன், திடீர்னு என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் கிடக்கும். இன்னைக்கு இரவு வரைக்கும் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடும். நிச்சயமாக மாற்றங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உண்டு. மரம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ், ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, கிளினிக் வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும். சில விஷயங்களில் தடங்கள் இருக்குமோ அதையும் இதையும் சேர்த்து யோசிக்க வேண்டாம். சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் சில யோசனைகள் இருக்கும், நாளைய தினம் மாற்றங்கள் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 9. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பர்கள்.